வணக்கம். நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம இந்த ரேடியேஷன் தெரப்பின்றத கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரேடியேஷன் தெரப்பின்னா என்னன்னதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் சர்ஜரி, கீமோதெரப்பி மாதிரி இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுன்றது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட். இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுன்றது கதிர்வீச்சு மூலமாக அந்த கேன்சர் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம செலுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த கதிர்வீச்சை அந்த கேன்சர் இருக்கக்கூடிய பகுதியில் செலுத்துறது மூலமாக அந்த பகுதியில் நம்ம அதிகமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மூலமாக அந்த கேன்சர் செல்லோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுறோம். இந்த டேமேஜ் பண்ணக்கூடிய கேன்சர் செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகுது. இப்படி செலுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறோம். இந்த ரேடியேஷன் தெரப்பின்றது தொடர்ச்சியாக சில வாரங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இட் டிபெண்ட்ஸ், 3 to 5 weeks அல்லது 6 weeks கூட நம்ம இந்த ரேடியேஷன் தெரப்பியை எடுக்க வேண்டியிருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் டைமில் நம்ம பேஷண்ட்டை ஒரு மிஷினில் படுக்க வச்சுட்டு 5 to 10 minutes இந்த கதிர்வீச்சை அந்த கேன்சர் இருக்கக்கூடிய பகுதியில் செலுத்துவோம். இந்த செலுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் டைமில் பேஷண்ட்டுக்கு எந்த வகையான பெயினுமே இருக்காது. நெக்ஸ்ட், இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுன்றது கேன்சரில் எந்த ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணுவோன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு கேன்சருக்கும் அதோட ஸ்டேஜை பொறுத்து இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எப்போன்றது நம்ம டிசைட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் டிசீஸ் ரொம்ப அர்லியாக இருந்து அதை நம்ம சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஃபர்தராக அது மறுபடியும் வளராமல் இருக்கிறதுக்கு சில பேஷண்ட்ஸில் நம்ம கீமோ ரேடியேஷனை அட்மினிஸ்டர் பண்ணுவோம். அதை வந்துட்டு நம்ம அட்ஜுவென்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பிரஸ்ட் கேன்சர், ஹெட் அண்ட் நெக் கேன்சர், இதில் எல்லாமே சர்ஜரிக்கு அப்புறமா நம்ம ரேடியேஷனை யூஸ் பண்ணுவோம். சில கேன்சர்ஸில் இந்த கட்டினது லோக்கலி அட்வான்ஸ்டாக இருந்து சர்ஜரிக்கு ஏதுவாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரேடியேஷன் கொடுக்கறது மூலமாக அந்த கட்டியை சுருக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உணவு குழாய் கேன்சர், மலக்குடல் கேன்சர், இதில் எல்லாமே இந்த ரேடியேஷனை ஃபஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்ஜரி பண்ணுவோம். அதை நம்ம நியோ அட்ஜுவென்ட் கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸ்க்கு ஏற்கனவே கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அங்கே அதிகமான வலி ஏற்படுது, இல்லைனா போன்ஸில் ஃப்ராக்சர் ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்குது, ப்ளீடிங் ஆகிட்டுருக்குதுன்னா அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ரேடியேஷனை யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் வந்துட்டு அதை நம்ம பாலியேட்டிவ் ரேடியேஷன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் சர்ஜரி பண்ண முடியாத கண்டிஷனில் டிசீஸ் இருக்குது, ஆனால் அந்த பகுதியில் மட்டுமே லோக்கலைஸ்டாக இருக்குதுன்னா இந்த ரேடியேஷன் மூலமாகவே அந்த கட்டியை நம்ம கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சர்வைக்கல் கேன்சர், ப்ரோஸ்டேட் கேன்சர், அந்த டைமில் நம்ம அதை டெஃபினேட்டிவ் ரேடியேஷன் சொல்லுவோம். இப்படி நம்மளுக்கு எந்த வகையான ரேடியேஷன் தேவைப்படுது, எந்த டைமில் தேவைப்படுதுன்றது உங்களோட ஆன்காலஜிஸ்ட் டிசைட் பண்ணி சொல்லுவாங்க.